வாங்க இன்னைக்கு சமயம் வந்து களி கிண்டலான்னு நினைக்கிறேன் பாருங்க எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பொருள் எல்லாம் பார்க்கலாமா இது தயிருங்க அரை கப் இது இந்த பாருங்க கேழ்வரகு மாவு அது ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் இது அரிசி மாவுங்க இது அரிசி மாவு வந்து நான் சொந்தமாக அரிசியை உறைஞ்சி காயை போட்டு அரைச்சி மாவை சலிச்சு எடுத்துட்டு அந்த மாவு லேசாக வறுக்கணும் ரொம்ப வறுக்கக்கூடாது பச்சரிசி மாவா புளுங்கரிசியா பச்சரிசி மாவுங்க ம் லேசாக வறுக்கணும் அதே மாதிரி இந்த பச்சரிசி மாவை கழுவி வெயிலில் காய் போட்டு நம்ம முறுக்கு காய வச்சு அரிப்போம்ல அதே மாதிரி அதே பக்குவம்னா ஆனால் ரொம்ப வறுக்கக்கூடாது லேசாக கொஞ்சம் சூடு வர வரைக்கும் வறுக்கணும் அதுதான் ஓகே சளிச்சு வச்சுக்கிட்டீங்க அரைச்சி சளிச்சிடணும் அதே மாதிரி இந்த மாவையும் லேசாக லேசாக வறுத்துக்கணும் ஆனால் இது ரெடிமேட் பாபாஸ் மாவு பாபாஸ் ரெடிமேட் மாவாக இருந்தாலும் நம்ம லேசாக கொஞ்சம் வறுத்துக்கணும் சூடு வர வரைக்கும் ரொம்ப வறுக்கக்கூடாது கொஞ்சம் மாவு சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் லேசாக சரி அவ்வளோதாங்க இது வெங்காயம் தாளிக்கணும் ஃப்ரெஷ்ஷாக வெங்காயம் பச்சை மிளகாய் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் இது என்னென்னா இங்கே தோட்டத்தில் வளர்ந்த புதினா நான் கொஞ்சம் பறிச்சிட்டு வந்தேன் இது கொத்தமல்லி சிறுசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இதை தாளித்து அதை போட்டு செய்யலான்னு நினைக்கிறேன் புதுமையாக சரி ஸோ முதல் ஸ்டெப் என்னம்மா செய்யணும் இதுக்கு வாங்க தயிரை கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா அடித்து வச்சுக்கணும் கிப்பி இல்லாமல் கிட்டியாக இல்லாமல் தண்ணியை நல்லா அடித்து வச்சுக்கணும் இது கால் கப்பு தயிரை கொஞ்சமாக தண்ணி விட்டு பீட் பண்ணியிருக்கீங்கம்மா ஆமாம் ஓகே இது வந்து மாவு கரைக்கும் போது தயிர் கெட்டி விடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி முதல்ல அம்மா நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க தயிரை சரி இதோட கொஞ்சம் தண்ணி கலந்து இது தயிர் இப்போ மாவெல்லாம் கலந்துக்கலாங்க அரிசி மாவு இது வீட்டிலே வறுத்து அரைச்ச அரிசி மாவு அதை சேர்த்துக்கிறாங்க எப்போதுமே இந்த மாதிரி செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கணுமா கட்டி விடாது கட்டிங்க இது வந்து அரிசி மாவு முத கலந்துக்கிறாங்க தயிரோட தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் எவ்வளோ தண்ணி வருதுன்னு பார்த்துக்குங்க அதுக்கு மாதிரி அத்தனை கப்பு போட்டு நீங்கள் கலந்துக்கலாம் இது கேழ்வரகு ராகி மாவு கேழ்வரகு மாவு இது நாங்கள் யூஸ் பண்ணுறது பாபாஸோட ரெடிமேட் மாவு இப்போ ஒரு டம்ளர் தண்ணி விடுறாங்க அம்மா அந்த மாவையும் கொட்டிக்கிறேன் இன்னொரு கப் மாவையும் கொட்டிக்கிறாங்க அம்மா இப்போ அதில் வந்து அரிசி மாவு தயிர் கேழ்வரகு மாவு எல்லாம் ஒன்றா ஊற்றி இப்போ அடிக்கிறோம் கட்டிலாமல் அடிச்சுக்கணும் இந்த கூழ் செய்கிறதுக்கு கரைப்பாங்களேம்மா அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணுமா கூழ் தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் ஓகே ரெடி ஆயிடுச்சாம்மா ரெடி ஆயிடுச்சுமா இங்கே பாருங்க எப்படியே அடிச்சுக்கணும் பாருங்க அவ்வளோதாங்க ஓகே இப்போ அடுத்து என்னம்மா செய்யணும் கிண்டணும் களி கிண்டடுமா சரி ஓகே அம்மா பானை ரெடி பண்ணியிருக்காங்க அம்மா மண் பானை இல்லாதவங்க என்னம்மா செய்யறது நார்மல் பானையில் செய்யலாம் செய்யலாம் ஆனால் ஒடிய மதமாக வச்சுக்கலாம் இதில் பாருங்க இதில் கொஞ்சம் உப்பு கலந்துக்கணும் தேவை உங்களுக்கு ருசிக்கு ஏற்ற மாதிரி உப்பு கலந்துக்குங்க
சிலருக்கு உப்பு ரொம்ப கொஞ்சம் நல்லா இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு உப்பு பிடிக்காது, கொஞ்சமாக போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி நம்ம தேவைக்கு ஏற்ப உப்பு தங்குதான். வீட்டில் நான் ஸ்டிக் வச்சுக்கிறவங்க வச்சுருக்கிறவங்க இந்த நான் ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒட்டாங்கிட்டேன் தண்ணி ஊற்றும், சுடு தண்ணி கொஞ்சம் கொதிக்க விடணும். நீங்கள் சுடு தண்ணியும் சேர்த்துக்கிறீங்கம்மா? ஆமாம், ஒரு டம்ளர். ஒரு டம்ளர் சுடு தண்ணியை கற, பாருங்க தண்ணி ஊற்றினால ஒரு டம்ளர் கொதிக்குது. அதில் மாவை ஒரு ஒரு கரண்டியாக ஊற்றி லேசாக முதல்ல கிண்டிக்கணும். அலாட்டி கட்டி பிடிச்சிடும். ஓகே, அடுப்பு தீயும் மதமாக வச்சுக்கணும், ரொம்ப வைக்காம. சரிம்மா. நல்ல விறுவிறுன்னு கிண்டிடணும், இல்லைன்னா கெட்டி விழுந்துடும். ஸோ அதனால தீயை மெதுவாக வச்சு அம்மா கிண்டுறாங்க. இல்லைம்மா பாருங்க, கிண்டலாம், ரொம்ப சுத்தானுதா. ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் சின்னாங்க அப்புறம் எல்லாம் செய்யும் போது ஃபர்ஸ்ட் முதல்ல ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் தடுமாறுவாங்க. ஒரு ரெண்டு மூணு தடவை செஞ்சு பார்த்துட்டா அது ஈஸி ஆயிரும் அவங்களுக்கு. வந்துருச்சாமா? நல்லா கெட்டியாக ஆயிடுச்சுமா. இப்போ அடுப்பு அடைச்சிட்டு தாளித்து அதில் கொட்டணும். ஓ, தாளிக்க போகிறீங்களா இன்னைக்கு? இது எங்கள் அம்மா ஸ்பெஷல் ரெசிபி. இது ஸ்பெஷல் தான், தாளிக்க மாட்டாங்க, அப்படி தான் வச்சு சாப்பிடுவாங்க. எனக்கு ஆசை கொஞ்சம் தாளித்து போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக. ஸோ என்னம்மா செய்யணும் தாளிக்க? இல்லைம்மா வரேன். இது கடுகு, கடுகு சேர்த்துக்கோங்க. முருங்கவனே வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம் பச்சை மிளகாய், புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி வாசத்து, வெங்காயம் வதங்கினோடனே கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம இதோட கலந்து இது அடுப்பு வந்து ஆஃப்ல வச்சிருக்கீங்க. நம்ம தாளிச்சு அதை கொட்டி அதை கிண்டிக்க வேண்டியதுதான். செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். நீங்க நேரம் கிடைக்கும் போது, மீன் குழம்பு வைக்கும் போது இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப ருசியா இருக்கும். இது இனிப்பு நீர் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க, சோறு சாப்பிடாதவங்களுக்கு. டயட்ல இருக்கிறவங்களும் இது சாப்பிடலாம். களி ரெடியாமா? ரெடிமா. இப்போ எப்படி உருண்டை முடியாதுன்னு காட்டுறேன், இதை பாருங்க. ஆலிஃபாயில் இது எண்ணெய் தான், கொஞ்சம் கொஞ்சம் லேசாக ஒரு பொட்டு போட்டால் போதும், இல்லாட்டி நல்லெண்ணெய் பாய்ச்சிக்கலாம். பாருங்க கொஞ்சம்
ஒரு சொட்டுங்க அதை உருட்டுறதுக்குங்க அதுதான் இப்போ அதை எவ்வளோ பெருசாக உருட்டணுமோ அவ்வளோ பெருசாக நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இப்படி குலுக்குனீங்கன்னா அது தந்தமாக அப்படியே உருண்டே வந்துடுங்க பாருங்க விளாடுற மாதிரி இருக்கு அவ்வளோதாங்க பாருங்க இதுதாங்க களி பாருங்க ஊற்றியாச்சிங்க இந்த மாதிரி உருட்டி உருட்டி எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் பிரச்சனையே இல்லை இன்னைக்கு இதுதான் எங்களுக்கு மத்தியான சாப்பாடு லஞ்சு ஏன்னா நேற்று நாங்கள் மீன் குழம்பு வச்சோம் அதனால இன்னைக்கு இது செஞ்சு சாப்பிட்லான்னு ஒரு ஆசை வந்துருச்சு அதனால நான் செஞ்சு இதை உங்களுக்கும் காமிச்சேன் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இப்போ கொரோனானால மார்க்கெட்டில் போய் கதை கட்டி வாங்குறதுக்கோ மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கோ கொஞ்சம் அச்சமாக இருக்குங்க போகிறதுக்கு வீட்டில் உள்ள பொருளே நம்ம வச்சு விதவிதமாக சமைக்கலாங்க நம்ம யோசித்து சமைச்சா விதவிதமாக சமைக்கலாம் நம்ம சமைச்சு பார்க்காத அளவு கூட சமைக்கலாங்க இதே அனுபவங்க பக்கத்தக்கத்தில் பார்த்துக்கங்க கொஞ்சம் வசதி குறைவாக உள்ளவங்க இருந்தால் ஏதோ உங்களால் முடிஞ்ச அவங்களுக்கு சாப்பாடோ பொருளோ ஏதாவது தனக்கு மிஞ்சி தான் தானம் தரணும்னுவாங்க முதல்ல உங்களுக்கு எல்லாம் வச்சுக்கிங்க வச்சுக்கிட்டு மேற்கொண்டு இருக்கிறத கொஞ்சம் பக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு வசதி குறைவாக உள்ளவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க வேண்டாங்க வசதி குறைவாக உள்ளவங்களுக்கு அன்றாடம் சாப்பிட்றது கூட கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவலாங்க இது ஒரு பெரிய நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்றதுனே தெரியுங்களா கஷ்டகாலம் நம்ம வந்து இப்போதாங்க அடுத்தவங்களை பார்த்து நம்ம அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலான்னு நினைக்கணும் நல்லா இருக்கும்போது யாரும் உதவி செய்ய வேணாங்க நம்மளோட நிலமை இப்போ நாட்டில் நடக்கிறது வெளியே போக முடியாம பிள்ளைங்களை வச்சுக்கிறவங்க பிள்ளைங்க வீட்டில் இருந்தீங்கன்னா எப்பொழுதும் அம்மா அப்பாவை நச்சரிப்பாங்க அம்மா ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மா பசிக்குதும்மா அப்படின்னு பிள்ளைங்க சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்போ வீட்டில் உள்ள தாய்ங்க ரொம்ப கவலைப்படுவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்னதாக வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்கங்க அது என் அனுபவங்க உண்மையிலேயே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நான் செய்கிறத பாருங்க பிடிச்சிருந்தா என்னோட ஷேர் பண்ணுங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷங்க சரிங்களா நான் இப்போ சாப்பிட போகிறேங்க இப்போ சாப்பிட போகிறேங்க பாருங்க களி இது வந்து அன்னைக்கு செஞ்சேன்ல தொக்கு பெலிம்பிங் பூலோ பெலிம்பிங் பூலோ தொக்கு இந்த பாருங்க இது கறி நேற்று வச்ச கறி நேற்று வச்ச மீன் குழம்பு எண்ணெய் இழுக்குது பாருங்க அதனால தாங்க இன்னைக்கு இந்த இது செஞ்சேன் பாருங்க பாருங்க ஒரு இதே வச்சுக்கிறேன் தொக்கையே வச்சுக்கிறேன் கொஞ்சம் ருசிக்கு தொக்கு சேர்த்துக்கிட்டேன் இது களியில் புதினா கொத்தமல்லி எல்லாம் தாளிச்சு போட்டிருக்கனால என்னமோ சாப்பிடும் போது புதினா சட்னியோடு சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க அந்த வாசம் அதெல்லாம் வித்தியாசமாக இருக்குங்க செஞ்சு பார்த்து அனுபவம் கற்றுக்குங்க சொன்னால் புரியாது செஞ்சால் தான் தெரியும் அந்த மீன் குழம்புக்கும் அந்த செஞ்ச அந்த தொக்குக்கும் அடா சொல்ல வேணாங்க சரிங்களா நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க